இந்தியாவின் கடல்வழி வர்த்தகத்தை மேம்படுத்த அந்தமானில் 10,000 கோடி ரூபாய் செலவில் மிகப்பெரிய துறைமுகம் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். சென்னை அந்தமான் இடையே நேற்று கடல்வழி கண்ணாடி இழை கேபிள் சேவையை தொடங்கி வைத்து பேசுகையில் பிரதமர் இதனை தெரிவித்தார். சென்னையிலிருந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு கடல் வழியாக கண்ணாடி இழை கேபிள் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் நேற்று தொடங்கி வைத்தார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அதிவேக இணையதளம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை வழங்குவதற்காக சென்னையிலிருந்து கடல் வழியாக கண்ணாடி இழை கேபிள் இணைப்பு திட்டத்தை கடந்த 2018 ஆண்டு டிசம்பர் 30 தேதி போர்ட்பிளேர் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். 2,300 கிலோமீட்டர் தொலைவிற்கான இந்த திட்டம் 1,274 கோடி ரூபாய் செலவில் உரிய காலத்தில் முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்த கிழக்கு செயல் கொள்கையை இந்தியா முன்னெடுத்துள்ளதாகவும் இதற்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் வளர்ச்சி பிரதானமானது என்றும் கூறினார். ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி கே தஹத் பூர்வி ஏசியாயி தேசம் ஓர் சமந்தர் சே ஜுடே தூசரே தேசம் கே சாத் பாரத் கே மஜ்பூத் ஹோதே ரிஷ்தோ மே அந்தமான் நிக்கோபார் கி பூமிகா பஹுத் அதிக ஹே ஓர் யே நிரந்தர் படனே வாலி ஹே. துறைமுக ரீதியிலான மிகப்பெரிய வளர்ச்சியை அந்தமான் நிக்கோபாரில் ஏற்படுத்தி கிழக்காசிய நாடுகளுடன் வர்த்தக ஒத்துழைப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளை தொடர்பு கொள்ளும் வகையில் அந்தமான் நிக்கோபார் மையப்புள்ளியாக அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச அளவில் தன்னிறைவு பெற்ற உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ள நிலையில் சரக்கு பரிமாற்ற வர்த்தக தொடர்பில் முக்கிய நாடாக இந்தியா உள்ளதாகவும் இதனால் நீர்வழி போக்குவரத்து தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் கூறினார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள கண்ணாடி இழை அதிவேக இணைய வசதியின் மூலம் அப்பகுதியில் சுற்றுலா, வங்கி சேவை, சந்தை மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் தகவல் பரிமாற்றம் எளிதாக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் எல்லை பகுதிகளிலும் தீவுகளிலும் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். கடலுக்கு அடியில் 2,300 கிலோமீட்டர் தூரத்திற்கு கேபிள்களை பதிக்கும் சவாலான பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றியதற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். அந்தமானுடன் சாலை, விமானம் மற்றும் நீர்வழி இணைப்புகள் வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் வடக்கு மற்றும் மத்திய அந்தமானை இணைக்கும் வகையில் இரண்டு பெரிய பாலங்கள் கட்டப்படுவதாகவும் 1,200 பயணிகளை கையாளும் வகையில் போர்ட் பிளேர் விமான நிலையம் விரிவுபடுத்தப்படுவதாகவும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். கடல்வழி போக்குவரத்தில் அந்தமான் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அமைந்துள்ளதால் கிரேட் நிக்கோபாரில் 10,000 கோடி ரூபாய் செலவில் மிகப்பெரிய துறைமுகம் கட்ட மத்திய அரசு தீர்மானித்து உள்ளதாகவும் இதன் மூலம் இந்தியாவின் கடல்வழி வர்த்தகம் மேம்படுவதோடு புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது தெரிவித்தார். नए भारत में अंडमान निकोबार द्वीप समूह की इसी भूमिका को मजबूत करने के लिए 3 साल पहले आइलैंड डेवलपमेंट एजेंसी का गठन किया गया था. आज आप देख रहे हैं कि अंडमान निकोबार में जो प्रोजेक्ट बरसों बरस पूरे नहीं होते थे वो अब तेजी से कंप्लीट हो रहे हैं. நிகழ்ச்சியில் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.